உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலின் 20 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகின. வாரணாசியிலிருந்து அகமதாபாத் சென்ற சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் கான்பூர் அருகே கோவிந்தபுரி ரயில் நிலையத்தில் தடம் புரண்டது. நள்ளிரவு 2:30 மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் உயிரிழப்புகளோ அல்லது பொருட்சேதமோ ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை என்றும், சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். இவ்விபத்து காரணமாக 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 3 ரயில்கள் வேறு பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. தடம் புரண்ட ரயிலில் பயணம் செய்தவர்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் ரயில்வே சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதற்கிடையே தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த அடையாளம் தெரியாத பொருளின் மீது ரயில் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தன் எக்ஸ் சமூக தள பதிவில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகள் விசாரித்து வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார்.